ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் ஒன்ஸ் அகெயின் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எதுக்கு தேவை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? எதுக்கு டெரிவேட்டிவ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, என்ன பர்பஸ், சிம்பிளான பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஹெஜிங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் எல்லாருமே ஹெஜிங் பண்ணுறாங்களா? இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்பெக்குலேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் ட்ரேடர்ஸ், வி ஆர் ரீட்டைலர்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்பெக்குலேட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம். இந்த இடத்துல கம்மியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக பேர் தான் ஹெஜிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சைடை வச்சுட்டு இதோட பர்பஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு. ஓகேங்களா? நம்ம கிட்ட ஒரு கார் இன்சூரன்ஸ் இருக்குது. அதோட ப்ரீமியம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணுறோம். அதில் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 10 lakh rupees நம்மளுக்கு வந்து ஒரு 1 year பீரியட் இருக்குது. ஏதாச்சும் ஒரு காருக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து 10 lakh rupees வர்த்தான ஒரு கவரேஜ் இருக்குது. இந்த இடத்துல 15,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டினா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேல்யூ கட்டுறது ரொம்ப கம்மி, பட் உங்களுக்கு வந்து ஒரு கவரேஜ் கிடைக்கிறது ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் காருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? உங்கள் காரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh rupees, கரெக்டுங்களா? அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹெச் பண்ணியிருக்கீங்க. என்ன ஹெஜிங்னு பார்த்தீங்கன்னா, கார் இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு ஹெஜிங், நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் டெரிவேட்டிவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரொடெக்ஷன்னா ஹெஜிங் பண்ணுறது. ஓகேங்களா? சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்களா? இப்போ அது எப்படிங்க, அது எப்படிங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஹெஜ் பண்ண முடியும், டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் அதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் இங்கே வந்து ஒரு விஷயம் எடுத்து வச்சிடறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இன்னொருத்தர் வாங்குறாரு, கோல்டு வாங்குறாரு, அவர் வந்து டாப்ல போய் வாங்கியிருக்காரு. அவர் எங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு எங்கே ஒரு லெவலில் போய் வாங்கியிருக்காரு டாப்ல. ஓகேங்களா? அவர் வாங்கினோன்னே அந்த கோல்டோட விலை பார்த்தீங்கன்னா இறங்கினே இருக்குது. இன்னொரு ஒரு பர்சன், ஓகேங்களா, கோல்டு இங்கே வாங்கியிருக்காரு ப்ரைஸ், ஓகேங்களா, தேர்ட் பர்சன் இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா கோல்டு இங்கே வாங்குறாரு, அது கொஞ்ச நாளைக்கு அந்த ப்ரைஸ் ஏறுது, அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அந்த ப்ரைஸ் அப்புறம் இறங்குது. ஓகேங்களா? இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன வேணும்னு சொன்னால், மார்க்கெட் சப்போஸ், ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுனா, மார்க்கெட்டோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மியானா, அவங்க வச்சுருக்கிற கோல்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு. ஓகேங்களா? என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் கோல்டு வீட்டில் வச்சுருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. ஏங்க, ஒரு 10 சவரன் நகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காங்க. ஓகேங்களா? விலை பார்த்தீங்கன்னா கோல்டு விலைன்னு எப்போ அப்படிதான் ஏறதான் போகுது, இறங்க போகிறது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மேபி ஒரு 6 months இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1 year இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இல்லை 5 வருஷம் கூட பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் கேள்வி பாடுறீங்க, ஃபாரின்ல ஏதோ நடக்குது, ஒரு ட்ரேட்ஸ் நடக்குது. ஓகேங்களா? டாலரில் ஒரு வீக்னஸ் இருக்குது, இல்லை டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் விலை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சினே வருது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற கோல்டோட ஒரு 10 சவரன் நகையோட வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சரூபா. 10 சவரன் வச்சுருக்கீங்க, 10 சவரன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட வேல்யூ 5 lakh rupees, கரெக்டுங்களா? அதுக்கு மார்க்கெட் இறங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணுமே. ஏங்க, அந்த டியூரேஷனுக்கு எனக்கு வந்து ப்ராஃபிட்டே வராது. 1 வருஷமாக கோல்டு இறங்கினே இருந்தால் என்ன நடக்கும், 6 மாசமாக கோல்டு இறங்கினே இருந்தால் என்ன நடக்கும், 2 மாசமாக 3 மாசம் இறங்கினே இருந்தால் நான் நடக்கும், எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அது இறங்க போகுது. அப்படி தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து போயிட்டு ஹெட்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸில், ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் பாக்ஸ் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து கோல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இன்னொருத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கலர் மாற்றிக்கலாம், பாக்ஸோட கலரை. இங்கே வந்து நான் வந்து ஹெச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எம்சிஎக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்டில், எம்சிஎக்ஸில் வந்து நான் வந்து ஹெச் பண்ண போகிறேன், ஹெச் பண்ண போகிறேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஆஃப்லைனில் கோல்டு வாங்கியிருக்கேன், ஃபிசிக்கல் கோல்டு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஆஃப்லைனில் ரியல் கோல்டு நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த எம்சிஎக்ஸில் போய்ட்டு நான் வந்து என்ன ஹெச் பண்ண போகிறேன்னா, போயிட்டு கோல்டோட ஃப்யூச்சரை நான் போயிட்டு செல் பண்ண போகிறேன். அதோட விலை இறங்கிச்சுன்னா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். கோல்டோட விலை இறங்கிச்சுன்னா எனக்கு வந்து லாபம். எந்த இடத்துல, இந்த வந்து எம்சிஎக்ஸில் நீங்கள் கோல்டு வந்து ஃபியூச்சர் பண்ண இடத்துல உங்களுக்கு லாபம் வரும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்,
உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரைஸ் ஏறாமல் இறங்கிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிப்பீங்களா? ஸோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வாங்குறீங்க. இன்னைக்கு கோல்டோட விலை 60,000 ரூபா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா இருக்குது. அந்த டியூரேஷன் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தெரியுது கோல்டோட விலை இறங்க போகுது, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கோல்டோட ஃபியூச்சர்ஸில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் கோல்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஒரு ப்ரொடெக்ஷனும் ஒரு ஹெஜ்ஜுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, இன்னொரு நல்ல கிளாரிஃபிகேஷனுக்காக. இல்லைனா இதே வீடியோ நீங்கள் வந்து டபுள் டைம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ சில மார்க்கெட் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? மார்க்கெட்டில் இருந்தால் மார்க்கெட்டில் சில விஷயங்கள்லாம் ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த கூப்பிட்ற டெர்மினாலஜிஸ் வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். சாரி, ப்ரொனன்சியேஷனில் சில வேர்ட்ஸ், ஓகேங்களா, கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி டேன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் த கான்ட்ராக்ட். எக்ஸ்பைரி டே வந்து இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே தான்ப்பா எக்ஸ்பைரி, அதுதான்ப்பா லாஸ்ட் டே ஆஃப் த கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸ்பாட் ப்ரைஸ்னா கேஷ் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டில் கேஷ் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல எங்கேயுமே ஸ்பாட் ப்ரைஸ் வந்து கோல்டுக்கு கமோடிட்டிக்கு எங்கேயுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஃபியூச்சர் ப்ரைஸ், ஃபியூச்சர் ப்ரைஸ்னா ப்ரைஸ் ஆஃப் த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இன் த ஃபியூச்சர் மார்க்கெட். ஃபியூச்சரில் கோல்டு விலை என்ன இருக்குது ஃபெப்ரவரி கான்ட்ராக்டில், ஒரு ஒரு கான்ட்ராக்ட்லேயும் ஒரு ஒரு விலை இருக்கும். உங்களுக்கு அவைலபிள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 3 கான்ட்ராக்ட் அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா? டிக்கெட் சைஸ் மினிமம் மூவ் ஆன் த ப்ரைஸ் கொட்டேஷன் வேரி ஃப்ரம் 1 to 1. ஓகேங்களா? டிக்கெட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு நேச்சுரல் கேஸோட விலை பார்த்தீங்கன்னா பைசையில் மூவ் ஆகும். என்ன மாதிரி பைசைன்னு பார்த்தீங்கன்னா 230.40. ஸோ எவ்ரி 50 பைசே மூமெண்ட்ஸ் அங்கே இருக்குது. ஓகேங்களா? எவ்ரி 50, 55, 60, எவ்ரி பார்த்தீங்கன்னா 0.05% வந்து ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்குது, பர்சன்டேஜ் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? மினிமம் இவ்வளோ ப்ரைஸ் அது வந்து மூவ் ஆகணும். ஓகேங்களா? 0.56 அப்படிலாம் மூவ் ஆகுது. 0.50, 0.55, 0.60 இந்த மாதிரி தான் மூவ் ஆகும் நேச்சுரல் கேஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் மினிமம் இவ்வளோ ப்ரைஸ் மூவ் ஆகணும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 0.002, 0.5030 அந்த மாதிரிலாம் ப்ரைஸ் இருக்காது. ஓகேங்களா? ஒரு மினிமம் ப்ரைஸ் ஆஃப் கொட்டேஷன் மூவ் ஆகணும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுதான் லாட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு கான்ட்ராக்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாங்குறீங்கன்னா அது வந்து அவ்வளோ லாட் சைஸ் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். கான்ட்ராக்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற ஒரு ப்ரைஸ், ஓகேங்களா, இன்டு த லாட் சைஸ். ஓகேங்களா? அது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைச்சிடும். ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம்னா க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா போயிட்டுருக்கு. இப்போ 100 குவான்டிட்டி நீங்கள் வாங்குறீங்க, அதுதான் ஒரு லாட். அதோட ஓவரால் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 6 லட்சரூபா ஓவரால் வேல்யூ. அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ நீங்கள் பண்ணுறது இனிஷியல் மார்ஜின். ஓகேங்களா? எவ்ரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுக்கே ஒரு ஒரு இனிஷியல் மார்ஜின் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஒரு ட்ரேடில் என்ட்ரு ஆகிறதுக்கு. இனிஷியல் மார்ஜினா என்ன? The amount to deposit the margin account at the time of entering into a trade or a contract. நீங்கள் அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் அந்த கான்ட்ராக்டில் இறங்க முடியும் இல்லை. ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா 30% வேல்யூ கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓவரால் வேல்யூ, கான்ட்ராக்ட் வேல்யூ 6 லட்சரூபா கான்ட்ராக்ட் வேல்யூ. அதில் 30%னா எவ்வளோ? 180,000 ரூபா மினிமம் இருந்தால் தான் இந்த கான்ட்ராக்டில் நம்ம போயிட்டு என்ட்ரி ஆக முடியும். ஸோ ஓகேங்களா? கோல்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது 7%, நேச்சுரல் கேஸ்க்கும் 6-7% இருக்குது. க்ரூட் ஆயிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது மார்ஜின் ரெக்யர்மெண்ட் இன் ஆர்டர் டு என்டர் இன் டுவன் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? MTM மார்க் டு மார்க்கெட் கான்ட்ராக்ட் ஹேவ் மந்த்ஸ். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆர் செட்டில்ட் ஆன் டெய்லி பேசிஸ். MTM பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் காரணம், ஒன்று வந்து PNR, இன்னும் வந்து MTM. ஓகேங்களா? நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட MTM பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் செட்டில்மெண்ட் ஆகும். நீங்கள் இன்றைக்கி 2,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அந்த ட்ரேட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னைக்கு டே உள்ள மைனஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராஃபிட் வருதோ என்ன லாஸ் வருதோ அது ஓவரால் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது எவ்ரி டே பேசிஸில் உங்களுக்கு MTM கால்குலேட் ஆகும். அதுதான் உங்களோட ப்ராஃபிட்டோ லாஸோ, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் மைனஸ் அண்ட் ப்ராஃபிட் டிடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் அவுட் ஸ்டாண்டிங். ஓகேங்களா? நீங்கள் ஆப்ஷன் செயினில் போய் இந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, இல்லை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இன்னும் வச்சுருக்காங்க, எத்தனை கான்ட்ராக்ட் இன்னமும் ஓப்பனில் இருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அது இன்னும் செட்டில் ஆகலைன்னு அர்த்தம். ப்ரைஸ் பேண்ட் DPR, பர்மிட்டட் டு ட்ரேட் டியூரிங் ஏ டே.
ஒரு ப்ரைஸ் பேண்டா என்ன தெரியுமா, ஒரு ஒரு ப்ராடக்ட்ல இவ்வளவுதான் ஒரு டேக்குள்ள மூமெண்ட் நடக்கணும். அந்த பேண்ட் வேலையை நீங்க வந்து ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. குரூட் ஆயிலோட விலை 6000 ரூபாய் இருக்குது, நான் வந்து 4500 ரூபா வந்து அதை வாங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டால் அது எக்ஸிக்யூட்டே ஆகாது, உங்களுக்கு பெண்டிங்லேயும் போகாது. ஏன்னா ஒரே நாள் 1500 பாயிண்ட்டுக்கு விழுறது ரொம்ப கஷ்டம். அந்த ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும், ஓகேங்களா? அவங்களுக்கு உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க, இந்த ப்ரைஸ் பேண்டுக்குள்ளே தான் நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட் டெர்மினாலஜிஸ் பற்றி போயிடலாம். ஒரு மார்க்கெட் டெர்மினாலஜிஸ் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங், ஓகேங்களா, நான் ஃபியூச்சரில் லாங் போயிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னால் பைன்னு அர்த்தம், ஷார்ட்னா செல்லுன்னு அர்த்தம். லாங் பொசிஷனாக ஹோல்டிங் பையிங் பொசிஷன் அர்த்தம், ஷார்ட் பொசிஷனாக ஹோல்டிங் செல் பொசிஷன் அர்த்தம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பொசிஷன், அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன் நாட் க்ளோஸ்ட், என்கிட்ட பொசிஷன் ஓப்பனில் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன் அர்த்தம். ஸ்ப்ரெட் பொசிஷனாக காம்பினேஷன் ஆஃப் டூ பொசிஷன், நான் வந்து ரெண்டு பொசிஷன் எடுத்துக்கேன் ஒரே ஒரு ப்ராடக்ட்ல. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில நான் வந்து கரண்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் அடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டேன். இது வந்து ஸ்ப்ரெட் பொசிஷன், டூ பொசிஷன்ஸ் இருக்கு, காம்பினேஷன் ஆஃப் டூ பொசிஷன்ஸ். கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த இடத்துல, ஓகேங்களா? கேலண்டர் பொசிஷன், கேலண்டர் ஸ்ப்ரெட் பொசிஷன்னா அதே தான் நம்ம சொன்னதான், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் டூ பொசிஷன் இன் டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரே ஒரு சேம் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அது வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட்டாக ஒரு பொசிஷனாக மாறிடும். ஹெச் பொசிஷன், நீங்கள் பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க ஃபார் ரெடியூசிங் யுவர் ரிஸ்க், ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து குரூட் ஆயிலில் ஒரு ஃபியூச்சரை பை பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஹெச் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட்டு, மார்க்கெட் கீழே போனாலும் ப்ராஃபிட், அந்த மாதிரி நீங்கள் ஹெச் பண்ணியிருக்கீங்க, ஓகேலா? ஸோ இதே மாதிரி தான் ஹெட்ஜிங் நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். ஒரு இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு ஆஃப்லைனில் நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல பை பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சிஎக்ஸில் கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஒரு இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, இன்னொரு இடத்துல செல் பண்ணியிருக்கீங்க, இன் ஆர்டர் டு ரெடியூஸ் யுவர் ரிஸ்க். அதுதான் சிம்பிளான கான்செப்ட். மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட், மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஹெட்ஜர், இன்னொரு வந்து ஸ்பெகுலேட்டர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ். நம்ம ரீட்டைலர்ஸ் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே இதில் தான் இருக்கும். 99% பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிங் தான் பண்ணுறோம் ரீட்டைலர்ஸ். ஹெட்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் கோல்டு மலபார் கோல்ட்ஸாக இருக்கும், ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டோட விலை ஏறுமா ஏறுமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, ஓகேங்களா? யாரையும் தெரிஞ்சிச்சு, மலபார் கோல்டுக்கு கோல்டோட விலை ஏறுமோ ஏறுமோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகேங்களா? இல்லை ஜிஆர்டி உங்களுக்கு தெரிஞ்சது, ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கோல்டோட விலை இறங்கும்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணலாம், அவங்க தான் கோல்டு வந்து வச்சிருக்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 5500 ரூபா இருக்குது, இல்லை ஒரு சவரத்துக்கு 50000 ரூபா இருக்குது, ரைட்? ஸோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு சவரத்துக்கு இப்போ விலை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு 4500 ரூபா போயிடும், ப்ரைஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடும். அவங்க என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க போயிட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் அவங்க வந்து போயிட்டு அந்த கான்ட்ராக்டில் போய் செல் பண்ணிக்கலாம். அவங்க தான் ஹெட்ஜர், ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏங்க, நான் கோல்டோட வேல்யூ வச்சுக்கிறது 5000 ரூபா, நான் 4500 ரூபா போயிச்சுனா எனக்கு நஷ்டம் தானே, அந்த நஷ்டத்தை கவர் பண்ணுறது தான் ஹெட்ஜ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஆர்பிட்ராஜ், ஆர்பிட்ராஜ்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஏ சேம் ப்ராடக்ட்டு, ஓகேங்களா, ஆகஸ்ட் மந்த்ல வாங்குறீங்க, அதே கான்ட்ராக்டை நீங்கள் போயிட்டு திருப்பி வேற கான்ட்ராக்டில் செல் பண்ணுறீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆர்பிட்ராஜ் நம்மளுக்கு வந்து பெருசாக இந்த இதில் நடக்காது, ஓகேங்களா? கமௌண்ட்டில் யாரும் பெருசாக பண்ணவும் மாட்டாங்க ஆர்பிட்ராஜ். ஒரு கான்ட்ராக்டில் வாங்கி இன்னொரு கான்ட்ராக்டில் விற்றுறது, ஓகேங்களா? அது வந்து கேலண்டர் பொசிஷனும் இருக்கும், ஸ்ப்ரெட் பொசிஷனும் இருக்கும், ஓகேங்களா? ஹெட்ஜிங் கூட சொல்லிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு இதில் நடக்கவே நடக்காது. இது வந்து என்எஸ்சி செக்மெண்ட்டில் தான் நடக்கும், ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி இன்னொரு செக்டர் எக்ஸ்சேஞ்சில் விற்கிறது, அதுதான் ஆர்பிட்ராஜ் ரொம்ப அதிகமாக அங்கே பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த லாஸ்ட் 14 மினிட்ஸில், ஓகேங்களா, நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்டும் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? திருப்பி ஒரு வாட்டி ரீகோ த்ரூ பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்னொரு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன் டைமில் வாட்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் இல்லவும் இல்லை, ஓகேங்களா? நீங்கள் வந்து டபுள் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும்.
So thank you so much for watching this video. I will see you in the next video.